சந்தேகப்படும் படி வீடுகளில் பறக்கும் படை மட்டுமன்றி வருமான வரித்துறையினர் சோதனை நடத்த வேண்டும் என்று தேனி கலெக்டர் அறிவித்துள்ளார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் தயாராகிவிட்டது. தேர்தல் செலவுக்கு தேவையான பணத்தை சில வாரங்களுக்கு முன்பே மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக உள்ளது என்று தகவலும் வெளியாகியுள்ளது. தேர்தல் நாள் நெருங்க பல்வேறு உத்திகளை கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் பணப்பட்டுவாடா துவங்கும் சந்தேகத்துப்படும் வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் கணக்கிடப்பட்டுள்ளது. தேர்தல் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறையினர் ஆங்காங்கே திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த லோக்சபா தேர்தலின் போது இதே போன்ற வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இப்போதும் இதற்கென தனியாக குழுக்கள் தயாராகி வருகின்றன என வருமான வரித்துறை பறக்கும் படை உள்ளிட்ட தேவைப்படும் இடங்களில் சந்தேகம் இருப்பின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் சோதனை நடத்தலாம் என்று தேனி மாவட்டம் ஆட்சி தேர்தல் அலுவலருமான கிருஷ்ணன் உன்னி தெரிவித்துள்ளார்.